ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கியோட நன்மைகள் பற்றி தாங்க உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை கூட தடைப்படுத்துதுங்க இந்த முள்ளங்கி அது நம்ம இயற்கை மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் பெருங்குடல் சிறு குடல் சிறுநீரகங்கள் வயிறு வாய் ஆகிய இடங்களில் உள்ள புற்றுநோய்க்கு இக்காயின் மருத்துவ பண்புகள் சிறந்த மருந்தாக விளங்குகின்றன இக்காயில் காணப்படும் தயோசயனேட் பொருளானது புற்றுச்செல்களின் வளர்ச்சியினை தடை செய்கிறது முள்ளங்கியில் உள்ள விட்டமின் சி ஃபோலிக் ஆசிட் ஆந்தோசயனைன் மற்றும் நச்சினை நீக்கும் பண்பு ஆகியவை புற்றுநோய் வராமலும் புற்றுநோய் உள்ள இடங்களுக்கு தீர்வாகவும் உள்ளன முள்ளங்கி வெண்குஷ்ட நோய்க்கு தீர்வாக உள்ளது முள்ளங்கியின் விதைகள் பொடிக்கப்பட்டு இஞ்சி சாறு மற்றும் பசுவின் கோமியம் ஆகியவற்றில் ஊறவைக்கப்பட்டு பின் பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவிப்படுகின்றன வெண்குஷ்டத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் முள்ளங்கியை உண்டும் நிவாரணம் பெறலாம் முள்ளங்கியானது சளி மற்றும் ஒவ்வாமையினால் மூக்கு தொண்டை காற்றுக்குழாய் மற்றும் நுரையீரல் ஆகிய இடங்களில் ஏற்படும் பாதிப்புகளை நீக்குகிறது இக்காயில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் சுவாசப்பாதையில் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கிறது முள்ளங்கியில் உள்ள வைட்டமின் சி ஃபாஸ்பரஸ் துத்தநாகம் பி விட்டமின் தொகுப்புகள் ஆகியவை சரும பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன முள்ளங்கியில் உள்ள நீர்ச்சத்தானது சருமத்தின் ஈரப்பதத்தை பாதுகாக்கிறது முள்ளங்கியின் தொற்றுநோய் தடுக்கும் பண்பானது சருமம் உலர்தல் வெடிப்பு பிளவுகள் ஆகியவை ஏற்படாமல் சருமத்தை பாதுகாக்கிறது முள்ளங்கியின் நமைச்சலை எதிர்க்கும் பண்பானது பூச்சிக்கடி மற்றும் தேனீ கொத்து ஆகியவற்றிற்கு சிறந்த தீர்வாகும் முள்ளங்கி சாற்றினை பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவ வலி வீக்கம் ஆகியவற்றை போக்கும் முள்ளங்கியில் உள்ள ஐசோஃப்ளோவேனிகள் தைராய்டு சுரப்பின் வீக்கத்தை உண்டாக்கும் உடையது எனவே இதனை தைராய்டு சுரப்பி குறைபாடுகள் உள்ளவர்கள் தவிர்ப்பது நல்லது நன்றி வணக்கம்